வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு ரசம் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிரு, கீழே இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிருங்க. மிளகு ரசம் தான் பார்க்க போறோம். எங்க அம்மா சின்னப்பத்துல எங்களுக்கு மிளகு ரசம் செஞ்சு கொடுப்பாங்க. மழை காலம் ஆரம்பிச்சதுல இருந்து குளிர்காலம் போற வரைக்கும் 15 நாளைக்கு ஒருக்க இந்த மிளகு ரசத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே ஸ்டைல இன்னைக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 6 பூண்டு தொலி நீக்காம சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மல்லி இலையோட காம்பு கொஞ்சம், 1-4 கருப்புல சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும் தேவையில்ல, கொரகொரப்பா அரைச்சா போதும். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சா போதும். அரைச்சிட்டு வந்தாச்சு. தனியா இப்ப ஒரு மிக்சி ஜார தனியா எடுத்து வச்சுக்கலாம். தனியா ஒரு ஓரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துட்டோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 வத்தல், கொஞ்சமாக கருப்புல, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் 5 நிமிஷம் நல்லா தக்காளியை வதக்கிக்கிட போகிறேன். நல்லா வதக்கியாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், நல்லா திக்கா, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தால் மசாலாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க, லைட்டாக சளி பிடிச்சா போதும் இந்த மிளகு ரசத்தை டக்குன்னு வச்சிருவாங்க. எல்லாரும் உரைக்குது உரைக்குதுன்னு சொல்லிட்டே சாப்பிடுவோம். ஆனால் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, நல்ல காரமாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது. எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக மிக்சி ஜாரில் தண்ணியை சேர்த்து அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொதிச்சிட்டோம், நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியில் ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. கையளவுக்கு மல்லி இலையை நம்ம பிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்டோன்னே, ரசம் நல்லா கொதிச்சிட்டோன்னே கடைசியில் நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மல்லி இலையத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. மிந்தி சின்னப்பத்தில் இந்த மழை காலம் ஆரம்பித்ததுலேருந்து குளிர்காலம் போகிற வரைக்கும் இந்த மிளகு ரசத்தை செஞ்சு கொடுப்பாங்க. அதே பக்குவத்தில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருக்க இந்த மிளகு ரசத்தை ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.